வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி கூகுள் மணி ஆண்ட்ராய்டு மொபைலில் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் சர்ச் பாக்ஸில் கூகுள் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கூகுள் ரிவார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் வச்ச மாதிரி கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன ஆப் தான், உடனே இன்ஸ்டால் ஆயிரும். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நோ சர்வே அட் த டைம் அப்படின்னு ஒரு மேலே காட்டுது பாருங்கள். அப்போ உங்களுக்கு சர்வே இல்லைன்னு அர்த்தம். எப்போ சர்வே வருதோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். கீழே இருக்கிற அமௌண்ட் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் மாலுக்கு போகிறீங்க, பப்ளிக் பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு சர்வே வந்துடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆன்சர் சர்வே அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஓகே காட் இட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே சில கொஷின்ஸ் கேட்கும். இதில் உங்களோட ஒப்பீனியனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். சரி தவறு அப்படிங்கிறது இல்லை, எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 2, 3 இல்லை 4 கேள்விகள் தான் கேட்பாங்க. நான் மேக்ஸிமம் அட்டன் பண்ண வரைக்கும் 4 கேள்விக்கு மேலே கேட்டதில்லை. பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பாசிட்டிவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அமௌண்ட் ஏன் ஆகும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டுபிடிச்சது. ஸோ எனி ஆப்ஷன் 1 or 2 கூட நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ 9 ரூபீஸ் 72 பைசா எனக்கு ஏன் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து என் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். இப்போ 276 ரூபாய் இருக்குது. இது எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் யுவர் கார்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ப்ளே ஸ்டோரை கூட்டிகிட்டு போகும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் இ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இ புக்ஸ் கிளிக் பண்ணுறேன். அப்போ எல்லா இ புக்ஸும் காட்டும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, அது கிளிக் பண்ணுறேன். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் வந்து இங்கே நம்ம இந்த அமௌண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்எம்எம்எஸ் கோச்சிங் கொடுக்குறேன், அதனால் வந்து நான் ரீசனிங் எபிலிட்டி அந்த மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்காக அந்த புக்கை நான் கிளிக் பண்ணுறேன். அது 92.4 ரூபீஸ் புக் வந்து இப்போ 23 ரூபீஸ்க்கு எனக்கு அங்கே ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அங்கே பை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், 23 ரூபீஸ் தான். ஸோ எனக்கு 1/3 அமௌண்ட் தான் கொடுத்துட்டு பை கொடுத்துட்டு கீழே பை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும், உங்கள் இமெயிலோட பாஸ்வேர்ட், ஜிமெயிலோட பாஸ்வேர்டு கேட்கும். அது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தனே உங்களுக்கு பர்ச்சேசிங் ஓகே ஆயிரும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ உங்கள் புக்கு வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நைட் மோட் விஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அமேசான் கிண்டில் புக் நம்ம பார்த்துருப்போம், அது மாதிரி உங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாமல் படிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக 6 o'clock மேலே அதே மாறிக்கும். நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஸோ 6 o'clock மேலே இந்த பிரைட் லைட் எல்லாம் டல் ஆகிட்டு உங்களுக்கு சூதிங்காக ஒரு கலரில் வந்துடும். இப்போ வந்து நிறைய பப்ளிக் பிளேஸ்க்கு போகும்போது நீங்கள் நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் லைக் மை சேனல். தேங்க்யூ.